Hi students, 12 வகுப்பு கணித பாடம் பாடம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படிங்கற பாடத்துல இருக்கிற 5 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது எடுத்துக்காட்டு கணக்கு 6.5. क्वेश्चन பாத்தீங்கன்னா sin of alpha minus beta சமம் sin alpha cos beta minus cos alpha sin beta என வெக்டர் முறையில் நிரூபிக ப்ரூ பை வெக்டர் மெத்தட் அப்படினு சொல்லிட்டு இந்த क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா அப்படினு ரெண்டு கோணம் இருக்கு. இத பத்தி போன வீடியோல இன்னும் தெளிவா நம்ம பேசி இருப்போம். பழைய வீடியோக்களை பார்த்துட்டு இந்த கணக்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும் நீங்க புரிஞ்சிக்கிறதுக்கு. இந்த ஆல்பா பீட்டாங்கற ரெண்டு கோணத்தை குறிப்பதற்காக நாம என்ன பண்றோம்? கிராஃப்ல ஆல்பாங்கற கோணத்தை குறிப்பதற்காக நான் ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். அந்த புள்ளி A. இந்த புள்ளியை ஆதிப்புள்ளியிலிருந்து இணைக்கும் கோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து ஆல்பா. பீட்டாங்கற கோணத்தை குறிப்பதற்காக இன்னொரு புள்ளி எடுத்துக்கிறேன், அது B. இந்த Bங்கற புள்ளி ஆதிப்புள்ளியோட ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து பீட்டா. ஃபர்ஸ்ட் இது ஆல்பா, இது பீட்டா. அப்படினா இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட கோணம் கட்டாயமாக ஆல்பா மைனஸ் பீட்டாவா தான் இருக்கும். அடுத்து நம்மளோட வசதிக்காக இங்க இருந்து ஒரு செங்குத்து கோடு வரையறோம். இது சந்திக்க கூடிய இடம் m, இது சந்திக்க கூடிய இடம் வந்து n. முக்கியமா இந்த கோடு OA உம் இந்த கோடு OB உம் ஓரளவு இருக்கிற மாதிரி நாம எடுத்துக்கணும். இதனோட மேக்னிட்யூட் வந்து 1 வர மாதிரி நாம எடுத்துக்கணும். அதே நேரத்துல கோணம் XOA ஆல்பா வர மாதிரியும் கோணம் XOB பீட்டா வர மாதிரி எடுத்துட்டோம். கோணம் BOA B ல இருந்து A க்கு இடைப்பட்ட கோணம் கட்டாயமாக ஆல்பா மைனஸ் பீட்டாவா தான் இருக்கும். அடுத்து கணக்கிற்காக இப்ப நாம என்ன பண்ணப் போறோம்? இந்த Aங்கற புள்ளியையும் Bங்கற புள்ளியையும் கண்டுபிடிக்க போறோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம பேசி இருக்கோம். பட் அதை எழுதி காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, நேரடியாக நம்ம கணக்குக்கு போய்க்கலாம். இப்போ Aங்கற புள்ளியை நாம எழுதினோம்னா Aங்கற புள்ளி cos α, sin α ஆக இருக்கும். Bங்கற புள்ளி cos β, sin β ஆக இருக்கும். அடுத்து இந்த OAங்கற கோட்டை குறிக்கக்கூடிய ஓரலகு வெக்டரை நம்ம a கேப்னு எடுத்துக்கிறோம். Bங்கற கோட்டை OBங்கற கோட்டை குறிக்கக்கூடிய ஓரலகு வெக்டர் b கேப்னு எழுதிட்டோம்னா இப்போ a கேப்ங்கற வெக்டரை நீங்க எழுதுனீங்கனா a கேப் equal to எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற புள்ளியை அப்படியே நிலை வெக்டராக கொண்டு வந்து எழுதலாம். cos α i + sin α j. b கேப் எழுதுனீங்கனா cos β i + sin β j. நாம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த புள்ளி கூட அப்படியே i j k சேர்த்து எழுதிருக்கோம். k வரவே இல்லையேங்க சார், அது ஜீரோவா நீங்க நினைச்சுக்கோ. சம் ஆஃப் ப்ரூவ் பண்றதுக்காக இப்ப நாம என்ன பண்ணப் போறோம்? இந்த ரெண்டு வெக்டரையும் பெருக்கப் போறோம். b கேப் cross a cap. cross product எப்படி செய்யணும்? determinant போட்டுட்டு determinant of first row full i j k எழுதிக்கிறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க b தானே first இருக்கு, b வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் கொண்டாந்து செகண்ட் ரோல எழுத போறோம். i க்கு முன்னால cos பீட்டா, j க்கு முன்னால sin பீட்டா, k இல்ல அதனால அது ஜீரோவா எடுத்துக்கோங்க. அடுத்து a கேப் இருக்கா? a கேப் குறிய கெழுக்கள் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொண்டாந்து ஃபில் பண்றீங்க. cos alpha sin alpha 0. இப்போ i எடுத்துட்டு பெருக்குனீங்கனா எல்லாமே 0 ஆயிருக்கும். j எடுத்துட்டு பெருக்குனீங்கனால எல்லாமே 0 ஆயிருக்கும். k கேப் எடுத்துட்டு பெருக்கும்போது தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பெருக்குனீங்கனா இத ஃபர்ஸ்ட் பெருக்குவோம். பெருக்குனா வரிசை எழுதுங்க, sin alpha cos beta, அதுக்கு அப்புறம் மைனஸ் போட்டுட்டு இந்த டயகோனல பெருக்கணும், cos alpha sin beta கிடைக்கும். இத சமன்பாடு நம்பர் 1 ன்னு எடுத்துட்டு இதே ப்ராடக்ட மறுபடியும் டெஃபினிஷன் படி கண்டுபிடிக்கிறோம். வரையறையின் படி பை டெஃபினிஷன் இதே சேம் ப்ராடக்ட இன்னொரு தடவை கண்டுபிடிக்கிறோம். அப்ப என்ன பண்றோம்? b கேப் cross a கேப் equal to என்ன டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு வெக்டரை பெருக்கணும்னா முதல் ரெண்டு வெக்டரோட மாடுலஸ் எடுத்துக்கணும், சைன் இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் எடுத்துக்கணும், அது ஆல்பா மைனஸ் பீட்டா n கேப் னு. இது உங்களுக்கு தெரியும், மாடுலஸ் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், அதனோட மாடுலஸ் வந்து 1. சோ 1 ஆல பெருக்க வேண்டிய அவசியம் இல்ல.
cos beta minus cos alpha sin beta. This is the answer.